ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது, ஏற்கனவே நார்மல் டெலிவரி ஆன பெண்கள் 2 மாதம் அந்த கழித்து 3வது மாதத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்களுக்கு சிசரின் அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தையை பிறக்கின்றது. அப்போ இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக சிசரின் ஆன பெண்கள் அவங்க வந்து 4வது மாதத்திலிருந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தாலே போகிறோம். ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு உடலில் ஒரு ப்ரெஷரைஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த 4வது மாதத்திலிருந்து அவர்கள் எந்த வகையான பயிற்சிகளை எடுத்துக்கிடணும், ஸோ நம்ம அதை சம்பந்தப்பட்ட எளிமையான முத்திரைகள், எளிமையான ஒரு யோக பயிற்சி, அவர்களுக்கு பொதுவாகவே அறுவை சிகிச்சை ஆன காரணத்தினால கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தமும் இருக்கும், வயிற்று பகுதிகள் அவர்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷரைஸ் கொடுக்கக்கூடாது, அந்த தையலெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகி அவங்களுக்கு புண்கள் இல்லாமல் ஒரு சாந்தமான நிலைக்கு வரணும். அப்போ அதற்கு கொஞ்சம் உள் உறுப்புகள் சுரப்பிகள் எல்லாம் நன்றாக மீண்டும் சரியாக இயங்குவதற்கும் அந்த புண்கள் ஆறுவதற்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வயிற்றை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள், அந்த மாதிரி ஒரு மூச்சை அடக்கக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு உடல் நன்றாக ஒரு சரியான இயக்கத்திற்கு வருவதற்கே குறைந்தது 3.5 முதல் 4 மாதங்கள் ஆயிரும். அப்போ அந்த 4வது மாதம் தொடக்கம் இல்லை 3.5 மாதம் முடியும் பொழுது அவர்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்படி பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கப்புறம் உங்களுக்கு உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே நன்றாக இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக இயங்கணும், அட்ரினல் சுரப்பி நன்றாக இயங்கணும், கோனாட சுரப்பி நன்றாக இயங்கணும். நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை ஆனதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறையா ஏற்படும், அவர்களுக்கு வயிறு உப்பிசம், வயிற்று தசைகள் அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ அந்த மாதிரி நிலையும் தவிர்க்கப்படணும். அவர்களுக்கு ஜீரண மண்டலமும் நன்றாக இயங்கணும். அவர்களுக்கு மனோரீதியாகவும் சாந்தம் இருக்கணும். உடல் உள்ளுறுப்புகளும் நன்றாக இருக்கணும். உடலில் குறிப்பாக கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடணும். அவர்கள் உடம்பில் கழிவுகள் தங்கக்கூடாது. ஏற்கனவே அறுவை சிகிச்சையினால் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையை இரவு தூங்காமல் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தையை பார்த்துக்கிடணும். அப்போ இரவு தூக்கம் அவர்களுக்கு சற்று குறையும். ஸோ அந்த தூக்கம் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு லிவர்னுடைய சக்தி ஓட்டம் குறைகின்றது. அப்போ லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முத்திரைகள் அவர்கள் எடுத்துக்கிடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அதற்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருடம் வருகின்ற பொழுது நீங்கள் தாராளமாக மற்ற ஆசனங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் 120 வயது வரை சிறப்பாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது மன அமைதி தரக்கூடிய தியான முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 10 வினாடி. இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடதுகை கீழே, வலதுகை மேலே, ரெண்டு பெருவரலும் நெருப்பு மூலகம், அது ஒன்றே ஒன்று டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளும் அடி மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்பொழுது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி, இது அநாகத மையம், அநாகத சக்கரம், இதயத்தினுடைய உள்பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். தைம சுரப்பி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொதுவாகவே சிசரினான பெண்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு, பெண்களை பொறுத்த மட்டுக்கும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சற்று அதிகமாக இருக்கும். இந்த தியானம் மூலமாக இதயத்தினுடைய துடிப்பு சமமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இரத்த அழுத்தம் இல்லாமலும் மன அழுத்தம் இல்லாமலும் அவர்கள் வாழ்வதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வர்ண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் தரணி வச்சுக்கோங்க. இது உடலில் அவர்களுக்கு நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும். கால் பாத வீக்கம், பாத எரிச்சல் அந்த மாதிரி வராது. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. டயபெட்டிஸ் வராமலும் இது கட்டுப்படுத்தப்படுகின்றது.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேர கேப்பில் நீங்கள் தாராளமாக அந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இந்த 3மே சிசரினான பெண்களுக்கு கரெக்டாக நல்ல ஒரு நிலை கிடைக்கும். அப்போ அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைப்பதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. இது அவங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்கக்கூட ஒரு நாளைக்கு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 ஹவர் கழித்து இந்த முகுள முத்திரையில். ஒரு உடல் சோர்வு மனச்சோர்வு சிசரினானவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்போ அந்த சோர்வு ஏற்படாமல் மீண்டும் பிராண ஆற்றலை நன்றாக தக்க வைத்துக் கொள்வதற்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரே ஒரு முத்திரை பண்ணப்போறாங்க. மகா சிரசு முத்திரை. மூதர்வர்கள் மடிச்சுக்கோங்க. மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கின்றது. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முத்திரையினுடைய பெயரே மகா சிரசு முத்திரை. தலையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்க வல்லது. நிறைய பெண்களுக்கு சிசரின் ஆனதுக்கப்புறம் லிவரினுடைய தன்மை கம்மியாகும். நைட் இரவு தூக்கம் இருக்காது. அதனால் கண்கள் பாதிக்கப்படும். காதுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த முத்திரை செய்யும் பொழுது கபால பகுதி, கண்கள், காதுகள், தலை உள்பகுதி அனைத்து மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, ஆஸ்மா வராமலும் இந்த முத்திரை பாதுகாக்கப்படுகின்றது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பயிற்சியெல்லாம் முடித்த உடனே ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ண போகிறாங்க. இடதுகை சின் முத்திரை வச்சுக்கோங்க. பெருவரனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து இடது நாசிலே மெதுவாக மூச்சை விளைய விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணகாற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி நிதானமாக ஒரு 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர வரதுனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை மெதுவாக உள்ளெழுத்து வலதிலே மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. அந்த உணர்வோடே மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணகாற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ நிறைய குடும்ப சூழ்நிலை, அந்த சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் பெண்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு சிசரின் ஏற்பட்டிருக்கும். அவங்களே வீட்டு வேலையும் பார்க்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கும். அவங்கள் கணவனை பார்த்துக்கணும், தனது குழந்தையை பார்த்துக்கணும், வீடையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிலையில் ஒரு மன அழுத்தம் ஏற்படும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது. மூச்சு வெளியே விடும்போது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு சின்ன பயிற்சி. இடது இழுத்து வலது. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மோதர் வரதுனால இடத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக இடத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இன்னும் ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். மாற்றி பண்ண போகிறாங்க. வலது நாசியில் இழுத்து இடது. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோதர் வரதுனால வலதில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க.
வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வலதில் மூச்சு உள்ளடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பொறுமையாக பண்ணிக்கணும். உங்களது உணர்வு மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். அடுத்த நாசியில் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த உணர்வு தான் முக்கியம். ஏனென்றால் அந்த நீங்கள் எந்த உணர்வில் இருக்கிறீங்களோ அந்த உணர்வு தான் உங்களுடைய குழந்தைக்கு சேரும். அப்போ நீங்கள் மனசாந்தியாக மன அமைதியாக ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்களது உடலிலிருந்து உங்களது உணவை உள்கொள்கின்ற அந்த குழந்தையினுடைய உணர்வும் சிறப்பாக வளமாக நலமாக இருக்கும். ரெண்டு கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை நெற்றி புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நெற்றி புருவ மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இந்த பயிற்சிகளை நீங்கள் 3வது மாத முடிவிலிருந்து இந்த மாதிரி சிசரின் ஆனவங்க பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2-3 மாதங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்கள் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நாளமில்லா சுரப்பிகளும் ஜீரண மண்டலமும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த முகுளமுத்திரையின் மூலமாக பஞ்சபூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஒவ்வொரு பெண்களும் உங்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்கின்றது. ஆகையினால் சிசரின் ஆனாலும் நீங்கள் மனதை திடப்படுத்திக்கிடணும், உள்ளத்தை சாந்தமாக வச்சுக்கிடணும். உடல் உள்ளுறுப்புக்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் உங்கள் குழந்தையினுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். அதனால் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை 3 வேளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த சின்முத்திரையிலும் ஒரு தியானத்தை செய்து கொண்டே வாங்க. உங்களது முழுமையான ஆரோக்கியமே உங்களது குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆகையினால் உங்கள் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஒரு தாயினுடைய கையில் இருக்கின்றது. அந்த தாய் தனது உடலையும் உள்ளத்தையும் நலமாக அமைதியாக சாந்தமாக வைத்து கொண்டால்தான் அந்த தாயினுடைய உடலிலிருந்து உண்கின்ற அந்த உணவு அந்த குழந்தைக்கு ஒரு மருந்தாக மாறுகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.